அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு கோவிலை பத்தி பார்க்க போறோங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தென்னிந்தியாவுடைய துவாரகா அப்படின்னு சொல்லப்படுற குருவாயூர் கோவிலை பற்றி தான் பல சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் தினமும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் குருவாயூர் அப்படிங்கிற இடத்துல புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவில் ஒன்று இருக்குங்க பூலோகத்தில் வைகுண்டமாகவும் பூமியில் இறைவன் இருக்கும் இடமாகவும் இந்த கோவில் கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு கிருஷ்ணவரதாரத்திற்கு முன்னாடியே தன் தாய் தந்தையருக்கு இந்த கோவில்ல குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் காட்சி கொடுத்தது இந்த கோவிலுக்கான தனி சிறப்பு எட்டு திவ்ய தேச தலங்கள்ல இது இல்ல அப்படின்னாலும் வைணவர்களால ரொம்பவே பெரிதும் போற்றப்படுற ஒரு கோவில் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய வைணவ ஸ்தலத்தில் இதுவும் ஒன்றா இருக்குங்க தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் குருவாயூர் கோவில்ல உருவாக்கப்பட்டுதான் வரலாறு சொல்லப்படுது குரு மச்சம் வாயுவால பிரதிஷ்டை செய்யப்பட்டதால இதுக்கு குருவாயூர் அப்படினு பெயர் வந்ததா மும்மூர்த்தಿಗಳளுடைய अनुग्रहம் இந்த విగ్రహத்துக்கு இருக்கு அப்படிங்கறதால ஸ்ரீ குருவாயூர் அப்பனா வழிபட அனைத்து விதமான நலன்களையும் நம்மால பெற முடியும் அப்படின்னு ஐதீகம் சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லாம குருவாயூர் அப்பனா ஒரு குழந்தையா பாவித்தே இந்த கோவிட்ல பக்தர்கள் வழிபாடு நடத்துறாங்க ஆகாலையில குருவாயூர் அப்பனுடைய विश्वரூபத்தை தரிசனம் காண பக்தர்கள் கூட்டம் அலை தும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை கிருஷ்ணரை எந்த வேலையிலையும் தரிசிப்பது அதிகாலையில் தரிசிப்பதும் கூடுதல் ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இரவு மூன்றாம் ஜாமம் முடிந்ததுமே மூணு மணிக்கு நாதஸ்வர இன்னிசை ஒளி சங்கு முழுங்க குருவாயூர் அப்பனுடைய திருப்பள்ளி என செய்வாராம் அப்போது பகவான் காட்சி கொடுப்பது நிர்மல்ய தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது நிர்மல்ய தரிசனத்தின் போது பகவானுக்கு முதல் நாள் அணிவித்திருந்த சந்தன காப்பு ஆடை ஆபரணங்கள் மாலைகள் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக களை விஸ்வரூப தரிசனம் முடிந்ததுக்கு அப்புறமா தைலாபிஷேகம் நடக்குதுங்க குருவாயூர் அப்பனுக்கு நல்லெண்ணெயில அபிஷேகம் செய்யறாங்க இந்த எண்ணெய் கோவிலுக்கு சொந்தமான செக்குல ஆட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இருக்கு அதுக்கப்புறமா இறுதியில தங்க கலசத்துல இருக்கக்கூடிய தூய நீரான பூரண திருமஞ்சனம் செய்வாங்க கிட்டத்தட்ட இது கும்பாபிஷேகம் செய்வது போல அப்படின்னு சொல்றாங்க இந்த அபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறமா நெல்பொறி கதளிப்பழம் சர்க்கரை முதலியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க அப்போது உன்னி கிருஷ்ணனா தோற்றமளிப்பாராம் குருவாயூரப்பன் மேல் சாந்தி அப்படின்னா தலைமை குரு அப்படின்னு பொருள்படுதுங்க முக்கியமான பூஜை அலங்காரங்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்பவங்கள தான் மேல் மேல்சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம் மேல்சாந்திகள் விடியற்கால ரெண்டரை மணிக்கே கோவிலுடைய கருவறைக்குள்ள நுழைந்துடுவாங்களாம் மேலும் உச்சி பூஜை முடியும் பனிரெண்டரை மணி வரைக்குமே பொட்டு தண்ணீர் கூட அருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு ஆசார முறை இங்கே கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க ஒரு சாந்தி தொடர்ந்து ஆறு மாத காலம் மட்டும் தான் பணிபுரிய முடியுமா இந்த ஆறு கால மாதமும் குருவாயூர் கோவிலை விட்டு அவர் வேலை வெளியே எங்கேயுமே செல்லக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐதீகமாக இருந்திருக்கு மேல் சாந்திகளுக்கு தங்குமிடம் தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஆறு காத மாலை முழுக்கவே முழுமையான பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளணுமா சந்தன அபிஷேகத்தால் நீராடிய குருவாயூரப்பனை அன்றைய தினம் முழுக்க பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தன அபிஷேகம் நடந்த தினத்துக்கு அடுத்த நாள் இந்த சந்தனம் களையப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுதுங்க எந்த நேரமும் ஏதாவது பிரார்த்தனை வழிபாடுகள் எப்போதும் இந்த ஆலயத்தில் பக்தர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்களா துலாபாரன் நேர்த்திக்கடன் சேர்க்கையும் இந்த கோவிலில் இருக்குங்க பிரசித்தம் பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு தங்கம் வெள்ளி சர்க்கரை கரும்பு வெண்ணெய் பன்னீர் தேங்காய் வாழைப்பழம் மாதிரி எடக்கு எட இந்த கோவிலில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுபோல் குழந்தைகளுக்கு முதல் அன்னமிடுதலும் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு குழந்தைகளுக்கு முதல் முதலா இங்க அன்னம் ஊட்டினா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு ருசியான உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது உணவுக்கு எந்தவிதமான பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னும் நோய் நொடிகள் எதுவும் வராது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்குங்க திப்பு சுல்தான் தன் வீரர்களுடன் குருவாயூர் ஆலயத்துக்கு போனப்போ ஒரு குரல் நிற்கும்படி காலை கட்டளையிட்டுருக்கு அதற்கு மதிப்பளித்து திப்பு சுல்தான் குருவாயூர் ஆலயத்துக்கு கொடைகள் பல வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருவாயூர் ஆலயம் தீ விபத்துக்கு உள்ளாயிருக்கு ஆலயத்துடைய பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்தாலும் குருவாயூர் அப்பனுடைய கர்ப்பகிரகம் கணபதி ஐயப்பன் மற்றும் தேவி சன்னதி மாதிரி பகுதிகள் பாதிப்படையாததற்கு குருவாயூர் அப்பனுடைய அருளே காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் இந்த கோவிலுக்கு ஒரு சிறுவன் வந்த தலைமை சிற்ப இடம் இங்கு கிருஷ்ணராக வேணுகோபாலன் செதுக்கியிருக்கும் தூண ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு சிற்பத்தை நாங்கள் இதுவரை வடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சிறுவன் சிற்ப வேலை நடக்கும் இடத்துக்கு அவரை அழைத்துட்டு போய் ஸ்ரீ கிருஷ்ணர் வேணுகோபாலாக விளங்கும் தூண் ஒன்றை காட்டியிருக்காரு அந்த நிமிஷமே அந்த சிற்பிக்கு வியப்பான வியப்பாக இருக்குங்க திரும்பி பார்த்தபோது அந்த சிறுவனை காணமா வந்தது ஸ்ரீ குருவாயூரப்பனே அப்படிங்கிறத தலைமை சிற்பி உணர்ந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த தூணை அங்கேயே நிறுவினார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடைய மேல் பகுதியில் புராண சம்பவங்களை விளக்கும் ஓவியங்களோட மகாத்மா காந்தியின் உருவப்படமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இந்த கோவிலுடைய கருவறையில் அணையாமல் எரியும் நெய்தீபம் ஒன்று இருக்குங்க அதனுடைய ஒளியால் ஜோதியா மின்னுகிறாராம் ஸ்ரீ குருவாயூரப்பன் குருவாயூரப்பனை உன்னி கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க உன்னி அப்படின்னா குழந்தைன்னு பொருள்படுது அதாவது குழந்தை கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கிறாங்களா சன்னதியில பிரசாதம் தரப்படுறது இல்ல ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் வடக்கு பிரகாரத்தில் மட்டும்தான் சந்தன மாதிரியான பிரசாதங்களை தர்றாங்க ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு பாயாசம் நெய்வதிக்க மாதம் ஒன்றுக்கு தேவைப்படும் சக்கரை மட்டும் ஐந்து டன்னுக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவில்ல நடைபெறக்கூடிய லட்சதீப பத்தொன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றும் பொறுப்ப ஒவ்வொரு உள்ளூர் அமைப்பு ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது நாள் முறை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்றாங்க குருவாயூரை தரிசிக்க குருவாயூரப்பனுடைய அருளானது வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததா பதிவுகள் சொல்லுது அப்படின்னாலும் கோவிலோட சிலை ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மும்மூர்த்திகளுடைய அருள் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா இந்த கோவிலுடைய விக்கிரகமானது விஷ்ணுவால் செதுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அது சிவனிடமும் பிரம்மாவிடமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குருவாயூர் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனின் சிற்பம் தனிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே புனிதமானதாகவும் கருதப்படுதுங்க பதலாஞ்சனா அப்படிங்கிற சிலையில் இந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கான் மிகவும் திவ்யமாக திகழும் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிலை வடிவம் மனம் கவரும் பாணியில் நான்கு கரங்களோடு அமைக்கப்பட்டிருக்கு பஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க ஒரு கையிலையும் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற சங்கரத்தை இன்னொரு கையிலையும் பெற்றிருக்காரு மூன்றாவது கையில் கௌமோதகி அப்படின்ற ஒரு மேலும் நான்காவது கரங்கள்ல தாமரை மலரையும் வைத்து புன்சிரிப்போட கிருஷ்ணர் இந்த கோலத்துல காட்சி தராராம் கழுத்துல புனிதமான துளசி மாலை அலங்கரிக்க இந்த விக்கிரகம் மகாவிஷ்ணுவோடைய கம்பீரமான அவதாரத்தை குறுக்கிதாம் மூல விக்கிரகம் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் படைத்தது அப்படின்னும் அந்த விக்கிரகத்தை அவர் சிவனிடமும் பிரம்மாவிடமும் அளித்தார் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லுது அரசனான சுதபதரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையை வேண்டி பிரம்மாவை வழிபட்டு தவம் இருந்திருக்காங்க அவங்களுடைய பக்தியில் அமைச்சிய பிரம்மதேவர் அவங்களுக்கு இந்த விக்கிரகத்தை அளித்ததாகவும் அதை வழிபட சொன்னதாகவும் சிறப்புகள் சொல்லப்படுது அவங்களும் அந்த சிலையை ரொம்ப ரொம்ப பக்தியோட ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் வழிபாடுகளை செய்து வந்திருக்காங்க அவங்களுடைய பக்தியிலமிச்சிய மகாவிஷ்ணு அவங்க முன்னாடி தோன்றி அந்த விக்கிரகத்தோட அவரே அவங்களுடைய மகனாக மீண்டும் மூன்று தனிப்பட்ட நிகழ்வுகள் மூலியமாக வெவ்வேறு உருவங்களில் மூன்று மகனாக பிறப்பே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வைத்து அந்த இரு தம்பதியினரும் மூன்று பிறவிகளில் ஒரே சிலையை வழிபடும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பாரம்பரிய கதைகளின்படி இந்த கோவிலில் வணங்கப்படுற விக்கிரகமானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை நம்ப வைக்கும்படியான வரலாற்று சுபடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் பதினாலாம் நூற்றாண்டில் கோக சந்தேகம் அப்படிங்கிற தமிழ் வரலாற்று படைப்பில் குருவாயூர் அப்படிங்கிற இரட்டை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பதினாறாம் நூற்றாண்டுலேயும் குருவாயூரை பற்றிய நிறைய குறிப்பீடுகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதால இந்த கோவிலானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி இந்த கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களும் நிறையவே ரகசியமான தகவல்களும் நிறையவே விஷயங்களும் சொல்லப்பட்டு வந்துக்கிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேலும் இந்த கோவளை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி